இந்தியாவில் புது பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு அவரோட நகைகள் மற்றும் பணத்தை திருடி கொண்டு தலைமறைவான கணவனோட செயல் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ரமா அரோரா. இவருக்கும் அருண்குமாருக்கும் சில மாதங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. திருமணத்தின் போது நகைகள் மற்றும் பணம் அருண்குமாருக்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில தனியாக வாடகை வீடு எடுத்து ரமாவும் அருண்குமாரும் தங்கியிருந்தாங்க. அப்போது தனது தந்தைக்கு வைத்திய செலவுக்கு 1.5 லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு அருண்குமார் கேட்ட நிலையில தனது சகோதரர் மூலம் அதை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் தனக்கு 5 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் வேணும் அப்படின்னு சொல்லி மனைவியை குடும்பப்படுத்திட்டு வந்திருக்காரு அருண்குமார். இந்த நிலையில 2 நாளைக்கு முன்னாடி மனைவிக்கு இரவு நேரத்துல குளிர்பானம் கொடுத்திருக்காரு அருண்குமார். அதை குடிச்சதுக்கு அப்புறமா மயக்க நிலைக்கு ரமா போயிருக்காங்க. காலையில மயக்கம் தெளிந்ததும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. காரணம், வீட்டுல இருந்த தங்க நகைகள் மற்றும் பணத்தை எல்லாத்தையுமே அருண்குமார் திருடி கொண்டு தலைமறைவானது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக ரமா எழுத்துப்பூர்வமாக போலீஸ்ல புகார் கொடுத்த நிலையில அருண்குமார போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க.